அரசியல் கட்சிகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி ஆவின் பால் விலை உயர்வு இன்று முதல் அமலாகிறது. அதேபோல் பால் பொருட்களின் விலையும் கடுமையாக உயர்கிறது. கடந்த 25ஆம் தேதி பசும்பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 5 ரூபாயும் எருமை பால் லிட்டருக்கு 4 ரூபாயையும் தமிழக அரசு உயர்த்தியது. கொள்முதல் விலை உயர்வால் ஆவின் பால் விலை லிட்டர் ஒன்றுக்கு 10 ரூபாய் உயரும் என்றும் இந்த விலை உயர்வும் நவம்பர் 1 முதல் அமலுக்கு வரும் என்றும் அறிவிக்கப்பட்டது. பால் விலை உயர்வுக்கு திமுக, தேமுதிக, பாஜக, காங்கிரஸ், மதிமுக, பாமக உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளும் கடும் கண்டனம் தெரிவித்தன. ஆவின் நிறுவனத்தில் நடந்த கோடிக்கணக்கான ஊழலை மறைக்கவே விலை உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வு சாதாரண மக்களுக்கு மேலும் சுமையை ஏற்படுத்தும் என்பதால் விலை உயர்வை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. விலை உயர்வுக்கு பொதுமக்கள் மத்தியிலும் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இந்நிலையில் எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பையும் மீறி ஆவின் பால் விலை இன்று முதல் உயர்கிறது. இதன் காரணமாக பால் பொருட்களின் விலையும் அதிரடியாக இன்று முதல் கூடுகிறது. கலர்ல இருக்கக்கூடிய பால் கார்ட் சேல்ஸ் 500 ml 17 ரூபாய்க்கும் கேஷ் சேல்ஸ் 500 ml 18 ரூபாய் 50 பைசாவுக்கும் கேஷ் சேல்ஸ் 250 ml 9 ரூபாய் 50 பைசாவுக்கும் இது வந்து விற்கப்படும்.